பிரைட் லோட்டஸ் ப்ரமோட்டர்ஸ் இன் ருக்மணி நகர் ஃபேஸ் 1 இப்போது திருநின்ற ஊரில் பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி 75% to 90% வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது. தொடர்புக்கு 8015099997. நாடக காதல் அரங்கேற்ற வருகின்ற பன்றிகளை செருப்பாளி அடிப்போம் அப்படின்றீங்க. எதையாவது ஒன்று எதிர்க்கணும், இல்லை எதையாவது ஒன்று பேசணும், எதையாவது ஒன்று ஊடக வெளிச்சத்துக்கு வந்துனே இருக்கணும், அதுதான் உங்க நோக்கமா? கஷ்டப்பட்டு வளர்த்து அவனை படிக்க வச்சு அந்த பெண்ணை வந்து ஒரு கல்யாண திருமணம் கட்டி கொடுத்தாதான் ஒரு பெற்றோருடைய கடமை முடியுது. அந்த பெண்ணோட வாழ்க்கை சீரழியறது இல்லாம அந்த தலைமுறையே வந்து அழிஞ்சு போகுது. படிக்காத மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, பெண்ணு வந்து இருக்குன்னு. வரதட்சணை இல்ல, வரதட்சணை வரதட்சணை இல்லை. நீங்க வரதட்சணை வழக்கெல்லாம் குறைஞ்சி எவ்வளவு நாள் ஆச்சு? இதெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம். காதல் சார், அவங்களுக்கு பிடிச்சவங்க, அதாவது காதல வந்து நீங்க பிடிச்சு பண்ணுங்க. நீங்க வலுக்கட்டாயமா ஒரு பொண்ணை போய் துரத்தி, நான் கண் கூட காட்டுறேன், எத்தனை கேஸ் வேணும் உங்களுக்கு? நான் கண் கூட டீல் பண்ண 5 கேஸ் என் கேட்டு நான் காட்டுறேன். மீண்டும் சொல்றேன், பெண்கள் எல்லாம் நீங்க ரொம்ப சிறுமைப்படுத்தி, அது உங்க பெண்கள் வந்து இல்ல இல்ல 16 வயசு 14 வயசுல ஈஸியா மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுறாங்க, அவங்களோட மனசை மாத்திடுறாங்க. நீங்க 23 வயசு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டு போய் ஓட சொல்லுங்க பாப்போம். தலைகீழ நின்று தட்டி குடிச்சா கூட ஒருத்தி ஒரு பொண்ணு கூட ஓட மாட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட வந்து உட்காந்து பேசணும். நான் சந்தேகப்படல, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த பையன் என்ன பண்றான் நீங்க பார்க்க மாட்டீங்க. தனியா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருங்க, தனியா ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க அதுலேயே முக்காவது சீரழிஞ்சிடறாங்க. இது வந்து பிள்ளைங்க மேல தப்பு கிடையாது, பெற்றோர்களுடைய வளர்ப்பு சரியில்லாதனால்தான் அவங்க காதல் திருமணத்துக்கே போறாங்க. கலப்பு திருமணத்தை ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா? கலப்பு திருமணத்தை நாங்க ஆதரிக்கிறது இல்ல, ஆதரிக்க மாட்டீங்க, மாட்டோம், கண்டிப்பா மாட்டோம். நீங்க ஆதரிக்கலன்னா என்ன சட்டம் ஆதரிக்குது சார்? இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்க நேரம் ஒரு சட்டம் வந்திருக்கு சார். சாதி மற்றும் மத மறுப்பு திருமணங்கள் வழியே தான் சாதியுமே ஒளியுமா? நான் ஒன்னு சொல்லிட்டேன், ஆடை போட்டிருக்க பெண் மேல கை வச்சா சட்டம் சரியின்னு நான் வெட்டுவேன். 23 வயசு பசங்க லவ் பண்றது இல்லைன்னு சொல்றீங்களா என்ன? லவ் பண்றாங்க. 23 வயசுக்கு மேல நான் ஒரே சொல்றேன், 23 வயசுக்கு மேல ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணி மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லவ் பண்ற பாத்தீங்களா, அதான் உண்மையான காரணம். நீங்க லஸ்ட்டுக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறீங்க. காமத்துக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டால் அந்த பெண்ணும் ஒத்துக்கொண்டா? அவன் தலையெழுத்துன இல்ல இல்ல, அது வந்து இல்ல ஒரே விஷயம் சொல்றல, கடவுள் படைச்ச படைப்புல எனக்கு கையும் காலம் நல்லா கொடுத்துருக்கான், ஒருத்தவன ஊனமா படைச்சிருக்கான், அதை போய் நான் மாத்த முடியாது. சாதிய மற்றும் சமூக பதற்றங்கள் மூலம் கலப்பு திருமணங்கள் செய்வதனால் குறையும்னு சொல்றாங்க. சமூகத்தை முன்னோக்கி அழைத்து செல்லும். பொறுமையா உட்கார்ந்து ஆடை போட்டிருக்க மேல பொன் மேல கை வச்சா தப்பு இல்லைன்னு சொல்லிச்சு, அதே மாதிரி உட்கார்ந்து ஆள்னு யோசிச்சு நீதிமன்றம் சொல்லியிருக்க, அப்படிதானே? இல்லைன்னு சொல்ற விஷயத்த நான் ஆதாரபூர்வமா நான் நிரூபிக்கிறேன், நான் இருக்குன்றேன், நாடக காதல்ன்றேன், அதை எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு பையன் காட்டல, நான் 10 காட்டுறேன், நீங்க நாடக காதல் இல்லைன்றீங்க, நான் அந்த ரெக்கார்டு சொல்றேன், நான் இருக்குன்றேன், நான் நிரூபிச்சு காட்டுறேன்ற. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் தலைவர் திரு கேஎஸ்எம் கார்த்திகேயன் நாடார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கேஎஸ்எம் கார்த்திகேயன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். நாளைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம். போஸ்டர் கல்ச்சரை வந்து அதிகமாக சென்னையில் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறதே நீங்கள் மட்டும்தான். சமீபாலமாக ஏதோ சுயம்வரம் ஒன்று நடத்த போகிறேன்ட்டு நம்ம சென்னை முழுவதும் போஸ்டர்கள் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நாளைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினத்துக்கு எதிராக ஒரு சில போஸ்டர்கள்லாம் பார்க்க முடியுது. நாடக காதல் அரங்கேற்ற வருகின்ற பன்றிகளை செருப்பாளி அடிப்போம் அப்படின்றீங்க. இப்போ காதலர் தினம் பிப்ரவரி 14, அது ஒரு மேலை நாட்டு கலாச்சாரம். கண்டிப்பாக காதலர் தினம் யார் கொண்டாடுறாங்களோ அவங்க கொண்டாடிட்டு போட்டோம் அவங்க பாட்டுக்கு. எதையாவது ஒன்று எதிர்க்கணும், இல்லை எதையாவது ஒன்று பேசணும், எதையாவது ஒன்று ஊடக வெளிச்சத்துக்கு வந்துனே இருக்கணும், அதுதான் உங்க நோக்கமா? இல்லை நீங்களே சொன்னீங்க, அது ஒரு மேலை நாட்டு கலாச்சாரன்றது. மேலை நாட்டு கலாச்சாரம் இந்தியாவுக்கேயா? அது தேவையில்லாத விஷயம். சரி, இந்திய நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவோம், இந்தியர்களாக இருப்போம். நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுவோம், தமிழர்களாக இருப்போம். அப்படி இருந்துட்டு போலாமே, நம்ம எதுக்கு வெள்ளக்காரன் அடிச்சு விரட்டின வெள்ளக்காரனோட கலாச்சாரத்தை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்துச்சு? எல்லாரும் பின்பற்றாங்களா? இல்லை நான் ஏன் பின்பற்றணும்னு கேட்குறேன். எல்லாரும் பின்பற்றாங்களா இல்லை பின்பற்றாதீங்கன்றதான் எங்களோட கருத்து. நம்ம வெள்ளக்காரன் வேண்டாம்னு சொல்லி நம்ம அவனை அடிச்சு விரட்டணும், அவனோட கலாச்சாரத்தை நம்ம ஏன் பின்பற்றணும்? நாட்டில் ஒரு நாளைக்கு எல்லாம் எதோ நடந்துட்டு இருக்குது, நம்ம கண்ணில் படுற தப்ப தப்புன்னு சொல்லுவோம். இது என்ன கண்ணில் இப்போ படுத்து பட்டுருச்சு உங்களுக்கு? ஓ ஒன்றுமே இல்லை, நல்ல விஷயம். நல்ல ஒரு என்ன சார், நல்ல காதல் கெட்ட காதல்லாம் இருக்கு? அதாவது வந்து பழங்காலத்தில் காவிய காதல் இருந்திருக்கு, நல்ல காதல் கெட்ட காதல் நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு பெண்ணை வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து அவனை படிக்க வச்சு அந்த பெண்ணை வந்து ஒரு கல்யாண திருமணம் கட்டி கொடுத்தாதான் ஒரு பெற்றோருடைய கடமை முடியுது.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 18 வயசில் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் காதலிச்சு தூக்கிட்டு போயிட்டு எவ்வளோ தவறான விஷயங்கள் நடக்குது தெரியுமா? அந்த பெற்றோர்கள் வெளியே காட்ட முடியாமல் எத்தனை பேர் சாவுறாங்க தெரியுமா? அந்த பெண்ணோட வாழ்க்கையை சீரழிகிறது இல்லாமல் அந்த தலைமுறையே வந்து அழிஞ்சு போகுது. அது போன்ற காதலை நாங்கள் அடியோட வெறுக்கிறோம், அடியோட அழிக்கணும்னு நினைக்கிறோம். அது போன்றவர்களை வந்து சொல்றேன், காதல் நல்ல காதல் கெட்ட காதல்னு எதையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் நீங்க தான் இப்போ ஒரு சில தலைவர்கள் நல்ல காதல் கெட்ட காதல் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அனைத்து சமுதாயத்தினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு பெருசு, அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்களுக்கு பெருசு. என்னோட ஜாதி எனக்கு எப்படி பெருசுன்னு தோணுதோ அதே மாதிரி மாற்று சமுதாயத்தில் அவங்க ஜாதி அவங்களுக்கு பெருசு, அவங்க மதம் அவங்களுக்கு பெருசு. அப்படி இருக்கும்போது இந்த கலப்பினத்தை எதுக்கு நம்ம ஆதரிக்கணும்? நீங்க கலப்பை எதுக்கு ஆதரிக்கணும்? ஆதரிக்க கூடாது. ஏன் ஆதரிக்கணும்? அதாவது நமக்கு இல்லை, நான் ஒரே சொல்றேன், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, அந்த பண்பாட்டை நோக்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்களே அழகா சொன்னீங்க, மேலை நாட்டு கலாச்சாரத்தை நம்ம விரட்டி அடிச்சிட்டோம். அப்போ நம்ம திரும்பவுமே நீங்க போயிட்டு யாரோ, அதாவது வந்து இன்னைக்கு இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு காதல் மோகம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஊடகத்தினுடைய வெளிச்சத்தினால இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து கெட்டு போறாங்க. அதாவது மோஸ்ட்லி லவ் பண்ணி போறோம். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் வந்து பணக்கார வீட்டு பெண்ணை இன்றைக்கி வந்து வேலையே செய்யாமல் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் பெரிய ஒரு கோடீஸ்வர பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிரும் அப்படின்ற மனநிலையில் தான் இந்த இளைஞர்கள் வந்து காதலுக்கே வராங்க. இன்றைக்கி நீங்கள் உண்மையான காதல் நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இந்த காதல் மொத்தமே வந்து பஞ்சாயத்தில், போலீஸ் ஸ்டேஷனில், கோர்ட்டில் அப்படி போய் நின்று பிரிஞ்சு போகிறது தான் வந்து 99% நடந்துகிட்டே இருக்கு. 1% தப்பி தவறு நடக்கிறதாக பார்த்து இப்போ சுயம்பரம் எல்லாம் நடத்திட்டு இருக்கு. கண்டிப்பா ஆமா. நீங்க உங்க கம்யூனிட்டி வைசஸ் தான் வந்து பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கறது வச்சுப்பீங்க சரிங்களா? கண்டிப்பா. அவங்க எந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பாப்பீங்கல்ல? கண்டிப்பா. எவ்வளவு அவர் பணம் வச்சிருக்காரு, எவ்வளவு இது பண்ணுவாங்க, நமக்கு வந்து எவ்வளவு சீதனமா கொடுப்பாங்க. அதை நீங்க சொல்ற விஷயம் சொல்றேன், நாங்க வந்து இந்த சுயவரம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500-3000 பேர் கலந்துப்பாங்க. இதை வந்து நாங்க உடைக்கிறதே எதனால உடைக்கிறோம்னா, நம்ம சமுதாயத்துல பெண் கொடுத்து பெண் எடுக்கணும். சரி, மாற்று சமுதாயத்துக்கு வரோம் சார். ஒரு காலத்துல வந்து நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து 100 பவுன் நகை போடுவானா, 200 பவுன் நகை போடுவானா, ஒரு காலத்துல இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. நல்ல மாப்பிள்ள கிடைக்கிறாங்களா, நல்ல குடும்பம் இருக்குதா, இன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து லைவ்ல வந்து பாருங்க எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து எல்லாருமே படிச்ச ஜென்ரேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க பாக்குறது மொத்தமே என்ன பாக்குறாங்கன்னா, நல்ல மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வரணும், நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும், நகையோ பணமோ இன்னைக்கு வந்து. ஏன்னா பணம் வந்து இன்னைக்கு எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. 4 லட்சம் பிஇ பிடெக் ஐடினு பிஹெச்டி எல்லாம் படிக்க வச்சவங்க எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு வரதட்சணை போடுவாங்கன்னு இன்னைக்கு எதிர்பார்க்கலன்னு நீங்க சொல்றீங்க. வரதட்சணை எதிர்பார்க்கறாங்க நான் சொல்றேன். வரதட்சணைன்றது எங்க இதுல எதிர்பார்க்கலன்றது நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா அந்த ரெக்கார்ட் வைஸா நான் அந்த இதுல இருக்கிறதுனால என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா வரதட்சணை இன்னைக்கு வந்து பங்கு வகிக்கிறதே இல்லை. இன்னைக்கு பாக்குறது என்னன்னா, படிச்ச மாப்பிளையா படிச்ச பொண்ணா, இன்னைக்கு பிரச்சனையே ட்ரெண்டே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. படிக்காத மாப்பிளைக்கு பொண்ணு கிடைக்கல. ஏன்னா அனைவருமே படிச்சிட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து நீங்க பேக் சைட்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. வரதட்சணை இல்ல, வரதட்சணை இல்ல. வரதட்சணை வழக்கெல்லாம் குறைஞ்சி எவ்வளவு நாள் ஆச்சு? இதெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம் இன்னைக்கு வந்து காலேஜுக்கு போறா இவன் பொண்ணை கல்யாணம், வேற வழியே இல்ல, நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்ற மோகத்துல வந்து காதல் நடக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒண்ணுமே அந்த பையனை போய் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு பைக் வாங்குறதுக்கு வசதி இருக்காது. அவங்க பெற்றோரை மிரட்டி தான் அந்த பைக்கை வாங்கியிருப்பான். அந்த பைக்கை 3 மாசத்துல டியூல தூக்கிட்டு போயிருவாங்க. சரி, இன்னைக்கு மோஸ்ட்லி ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறதெல்லாம் என் கண் கூட. இப்போ நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தேன். எனக்கு சொத்துல இதுல எதுவுமே ஒண்ணுமே வேணாம்னு சொல்லி ஒரு காதல் ஜோடி நாங்கள் இது பண்ணி வச்சோம், எழுதிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப அந்த தந்தை என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, என் மருமவனுக்கு என் பொண்ணு நல்லா வச்சுக்கன்னு சொல்லி இவர் 5 லட்சம் கொடுத்து அவனை கடை வச்சு கொடுக்குறாரு. அப்போ பணத்துக்காக தானே அந்த பொண்ணு, அவனோட மோட்டிவ் வந்து அந்த இடத்துல நிறைவேறது இல்ல. அப்போ அந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாரு, ஒளிஞ்சி போட்டு நினைச்சா கூட அந்த பொண்ணு போடுற கஷ்டம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணுக்காக 5 லட்சம் கொடுக்குறாரு. அப்போ உழைச்சி சம்பாதிக்க வக்கில்லாதவனுக்கு என்ன காதல் கேட்குது? உழைச்சி சம்பாதிச்சு தன்னோட கொண்டாடியை காப்பாற்ற முடியாது, என்ன காதல் கேட்குது? போஸ்டர் ஒட்டி இந்த மாதிரி விளம்பரப்படுத்தி எல்லாம் இதை விடாம விட்டாங்க, அதுவே கடந்துட்டு போயிடும். சத்தியமாக இது கூடிக்கிட்டே போகுது. அதாவது மாற்று சமுதாயத்து பெண்ணை கட்டணும், பணக்காரன் பெண்ணை கட்டணும், வசதியா இருக்கவன் பெண்ணை கட்டணும், உழைக்கவே கூடாது, உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடணுன்ற வந்து இன்னைக்கு வளர்ந்துகிட்டே போகுது. இது வந்து எங்க சமுதாயம் எல்லா காதலையும் இல்ல, நான் அதான் ஓப்பனா சொல்ல எல்லாத்தையும் சொல்லல, இது வந்து வளர்ந்துகிட்டே போகுது, இது அதிகரிச்சுட்டே போகுது. அதனால இதை எதுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்படுறோம். இதை நாங்க வந்து இன்னைக்கு சமுதாயத்தை அதான் சொல்றேன், இன்னைக்கு இந்த சுய வரத்தை நீ 15 லட்சம் செலவு பண்ணி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா நடத்த வேண்டிய காரணம் இது போன்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்காக தான் இதை நாங்க செய்யறோம். அதனால இதை சொல்றதுக்கான தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்குது. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, பொண்ணு கேப்பாங்க,
இது காதல் சார், அவங்களுக்கு பிடிச்சவங்கள காதல் பண்ணிட்டு போறீங்க. அதாவது காதல வந்து நீங்க பிடிச்சி பண்ணுங்க. நீங்க வலுக்கட்டாயமா ஒரு பொண்ண போய் துரத்தி அவனோட இல்ல நான் கண் கூட காட்றேன். எத்தனை கேஸ் வேணும் உங்களுக்கு? நான் கண் கூட டீல் பண்ண 5 கேஸ் நான் கேட்டிட்டு இருக்கேன். நான் கண் கூட பாத்துக்கிட்டேன். அதாவது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு இல்ல ஒரு 17 வயசுல காலேஜ் போற பொண்ணு பின்னாடியே தொடர்ந்து ஒரு மாசம் விரட்டி ஒரு 10 ரூபா ஜீன்ஸ் பேண்ட் ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வாங்கி போட்டு இந்த பொறுக்கி பசங்க பண்ற விஷயங்கள் இன்னைக்கு ஸ்டேஷன்ல போய் நின்று அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை பாலாகி அவங்க நரகத்துல இருக்கிறத நாங்க கண் கூட பாத்துட்டு இருக்கோம். இதை களத்துல நின்று நாங்க பாக்குறதுனால எங்களுக்கு மன கொதிப்பு அவ்வளவு அதிகமா இருக்கு. மீண்டும் சொல்றேன், பெண்கள் எல்லாம் நீங்க ரொம்ப சிறுமைப்படுத்தி அது உங்க பெண்கள் வந்து இல்ல நம்ம 16 வயசு 14 வயசுல ஈஸியா மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அவங்களோட மனசை மாத்திடுறாங்க. நீங்க 23 வயசு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டி போய் ஓட சொல்லுங்க பாப்போம். தலைகில நின்னு தடி குடிச்சா கூட ஒருத்தி ஒரு பொண்ணு கூட ஓட மாட்டாங்க. மனித சமூகம் தோன்றிய காலத்துல இருந்தே காதல் இருந்துட்டு இருக்கு. நான் தெளிவா சொல்றேன், 23 வயசுல ஒரு பொண்ணை நீங்க காதலிச்சு ஒருத்தனை கூட்டு ஓட சொல்லிருங்க, தலைகில நின்னு தடி குடிக்கணும் முடியாது. அதே 17 வயசு 18 வயசுல ஒரு பொண்ணை ஈஸியா கல்யாணம் பண்ணி ஏமாத்திடுறானுங்க. இல்ல நம்ம பசங்களுடைய வளர்ப்பையே நீங்க தப்பா சந்தேகப்படுறீங்க. நிச்சயமா பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட வந்து உட்காந்து பேசணும். நான் சந்தேகப்படல, பெற்றோர்களை குறையே சொல்றேன். நீங்க உழைக்கிறீங்க உழைக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த பையன் என்ன பண்றா நீங்க பார்க்க மாட்டீங்க. தனியா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருங்க, தனியா ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க அதுலயே முக்காவது சீரழிஞ்சிடறாங்க. இது வந்து பிள்ளைங்க மேல தப்பு கிடையாது, பெற்றோர்களுடைய வளர்ப்பு சரியில்லாதனாலதான் அவங்க காதல் திருமணத்துக்கே போறாங்க. நீங்க ஒழுங்கா வளர்த்து ஒழுங்கான துணையை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுப்போன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஏன் காதலிக்க போறாங்க? விஷயத்தையே நீங்க பேச மாட்டீங்களே. நீங்க பேச வேண்டிய வயசு, நீங்க 17 வயசுல காலேஜ் சேர்க்கும் போது பின்னாடி 4 பேர் சுத்துவான், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நம்ம இந்த சமுதாயத்துல இருந்து வந்திருக்கோம், நம்ம இப்படிதான் போகணும். அதை பத்தி எல்லாம் நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கான இடமே யாருமே கொடுக்க மாட்டாங்க. எங்க சமுதாயம் பண்றல, எல்லா சமுதாயம் இந்த தப்பு பண்றதுனாலதான் அந்த பிள்ளைங்க இந்த பொறுக்கிங்க பின்னாடி போய் சுத்துறாங்க. கலப்பு திருமணத்தை ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா? கலப்பு திருமணத்தை நாங்க ஆதரிக்கிறது இல்ல, ஆதரிக்க மாட்டீங்க, மாட்டோம், கண்டிப்பா மாட்டோம். நீங்க ஆதரிக்கலன்னா என்ன சட்டம் ஆதரிக்குது சார்? இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்க நேரம் ஒரு சட்டம் வந்திருக்கு சார், நான் இப்ப வந்தது சற்று முன். சாதி மற்றும் மத மறுப்பு திருமணங்கள் வழியேதான் சாதியுமே ஒளியும். நான் சொல்லிட்டா, ஆடை போட்டிருக்க பெண் மேல கை வச்சா சட்டம் சரின்னு நான் வெட்டுவேன், சட்டத்துக்கும் எங்களுக்கும் ஒத்து போகாதுங்க. ஆடையோட இருக்கிற பெண் மேல கை வச்சா சட்டம் ஒண்ணும் பண்ணாது. என் சமூகத்தில் என் சமுதாயத்தை நான் வெட்டுவேன். சட்டத்தையும் எங்களையும் ஒன்று சேர்த்து பார்க்காதீங்க, அது வந்து செட் ஆகாது. சட்டம் வந்து எழுதுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நடைமுறையில் இருக்கவங்க சட்டம். உச்சபட்ச அதிகாரம் நினைச்சு 20 வருஷம் போராடி காவேரியில் தண்ணி வரும்னு வாங்கினாங்க. எந்த ஹைகோர்ட்டை எந்த அரசாங்கம் மதிச்சுது? தீர்ப்புன்றது பணம் பணம் வச்சிருக்கவனுக்கு மட்டும் தான் சட்டம், பணம் இல்லாதவனுக்கு ஏழைக்கும் பாமரோடக்கும் சட்டம் கிடையாது. அதாவது நாளைக்கு இல்ல, ஒரு பொண்ணு ரோட்ல ஆடையோட போவா, அவளை தொட்டா சட்டம் ஒண்ணும் பண்ணாது. அப்படி நாங்க போக மாட்டோம்ல. போட்டுக்கிற பதிவுல காதல் பண்ணிட்டு இந்த மாதிரி நாடக காதல் விஷயத்துல கட்டப்பஞ்ச செய்ய போறாங்க. இப்ப நீங்க பண்றது கத்தி, நாங்க கட்டப்பஞ்ச, நாங்க ஸ்டேஷன்ல கத்தி எடுக்கவா? அதாவது வெட்டு வர என்ன கட்டப்பஞ்ச இல்ல. இப்ப நான் தெளிவா சொல்றேன், ஆடை போட்டு ஒரு பொண்ண போனா அந்த பொண்ணு வந்து அது வந்து பலாத்காரம் பண்ணதாவோ யூடிசிங் பண்ணதாவோ கோர்ட் சொல்லுது. நான் வந்து அப்படி பண்ணா தப்புன்னு நான் சொல்றேன். அப்ப கோர்ட்டுக்கு எங்களுக்கு மாறுபடுதா? இவன் தூக்கிட்டு போற பொண்ணு என்ன பண்றான், 10 நாள் விட்டுட்டு போயிடறான். அப்ப அவனுக்காக நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் நிக்கிறோம். அந்த பொண்ணு வாழ்க்கை போச்சா? 10 நாள் ஒருத்த கூட வாழ்ந்தா தெரிஞ்சு அவனை வேற நாளை கெட்டுவானா? அந்த குடும்பம் நாளைக்கு எங்க ரோட்ல எங்க நடமாட முடியுமா? அப்ப அது தவறு நடக்குது இல்ல? அந்த தவறு நடக்கும் போது இந்த தவறுக்கான தண்டனை எங்க இருக்கு? கோர்ட்ல இல்ல, ஒரு மூர்க்கத்தனமான சாதி வெறியில நீங்க தூண்டி விடுறீங்க உங்க பின்னாடி இருக்கிறவங்க. மூர்க்கத்தனம், அதாவது சில விஷயத்தை மூர்க்கத்தனமா எதிர்த்தே ஆகணும். ஏசுநாதரே சொன்னார் அந்த காலத்துல, தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டா திறக்கலாம் உடைச்சுதான் ஆகணும். நாங்க தட்டி பாக்குறோம், திறக்கலாம் உடைப்போம். இல்ல, உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறத மீண்டும் ஒரு முறை, படித்த இளைஞர்கள் சமூக மாற்றத்தை முன்னெடுக்கிறார்கள். கண்டிப்பா எடுக்கிற தலைமுறை அதுல ஒண்ணுதான். இந்த அதான் சொல்லுங்க, நீங்க 23 வயசுக்கு மேல ஒரு பொண்ணை காதலிச்சு கூட்டு போக சொல்லுங்க. 23 வயசு பசங்க லவ் பண்றது இல்லன்னு சொல்றீங்களா? என்ன லவ் பண்றாங்க? 23 வயசுக்கு மேல நான் ஒரே சொல்றேன், 23 வயசுக்கு மேல ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணி மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அது அப்ப லவ் பண்றா பாத்தீங்களா? அதான் உண்மையான காரணம். நீங்க லஸ்ட்டுக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறீங்க. காமத்துக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இல்ல, காதலுக்கும் காமலத்துக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியுது. உண்மையான காதல் இல்ல, 18 வயசுல வந்தா அது காதல் இல்லன்னு நான் சொல்றேன். நீங்க 18 வயசுல வந்தா காதல்ன்றீங்க. இந்த பிரச்சனையே வந்து கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கும் நான் படிக்க அனுப்புறோம்ன்ற பிள்ளைங்களை நீங்க காதல் பண்ண அனுப்புங்கன்றீங்க. என் விஷயம் இல்ல, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றேங்க. நான் படிக்க அனுப்புறது என் பிள்ளைய காலேஜ்ல படிக்கிறதுக்கு, ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு, காதல் செய்ய இல்ல. அப்ப அங்க காதல் நடந்தா தவறா இல்லையா? இல்ல, காதல் பண்றத ஒரு போஷனா வைக்கிறாங்களா? அப்ப ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் இன்னைக்கு நேத்து இருக்கா என்ன? நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். நான் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் நான் கேட்க முடியுது. நீங்க ஏன் ஒட்டுமொத்த பள்ளி செல்லக்கூடிய அத்தனை பெண்களையும் குழந்தைகளையும் தப்பா நினைக்கிறீங்க? ஏங்க, அங்கதானங்க தப்பு நடக்குது. அதாவது நான் காலேஜுக்கு படிக்க அனுப்புறேன், அங்க காதல் நடக்குது. அப்ப அங்க திட்டமிட்டு என் பொண்ணை காதலிக்கிறான், நான் அதை தப்புன்ற, நீங்க தப்பு இல்லைன்றீங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. இல்லைன்னு நான் சொல்ல சார். அப்ப என் வழி நீங்க வந்துட்டீங்க. அவர்களுக்கா சுய முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை கூட கிடையாது.
சுய முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை 18 வயசுக்கு மேல வருது 17 வயசுல காலேஜ் போயிடுறாங்க சார் மான அதாவது நீங்க வந்து பெட்ரோலுடைய கட்டுப்பாட்டுல இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன்ல பிள்ளைகள் வந்து நம்ம வந்து அயல்நாட்டுல வாழல அயல்நாட்டுல வந்து அவனை தண்ணி தெளிச்சு வந்து நீ சம்பாதிச்சு நீ வாழ்ந்துக்கன்னு சொல்லி விட்டுருவான் நம்ம கல்யாணம் கட்டி கொடுத்து ஒரு தொழில் ஆம்பளை பிள்ளைனா ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குற வரைக்கும் அந்த பிள்ளையை வந்து நம்ம பெட்ரோல் கட்டுப்பாட்டுல நம்ம வச்சிருக்கோம் அப்புறம் அவனுக்கு நீங்க சுய முடிவு எடுக்கிறதுக்கும் சுய அறிவு இருக்குன்னு சொல்றதுக்கு நீ எப்படி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பெட்ரோலுடைய தயவுல இருக்காங்க பெட்ரோல் அவங்க சரி நம்மளோட கலாச்சாரம் வேற வெளிநாட்டுல இருக்க கலாச்சாரம் வேற நீங்க அதையும் இதையும் கம்பைன் பண்ணி நீங்க குழப்பறதுனால தான் இங்க வந்து நமக்கு பிரச்சனை வருது நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா காலேஜுக்கு நான் படிக்க அனுப்புறேன் காதல் செய்ய அனுப்பல அப்ப நீ நல்லா படிமா உனக்கு அடுத்த கட்ட மாப்பிள்ளைய நான் பார்த்து வைப்பேன் நல்ல இடத்துல உன்னை செட்டில் பண்ணுவேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும் அதை வந்து நீங்க பெட்ரோல் கொடுக்கணும் இன்னைக்கு ஊடகங்கள் என்ன பண்ணுது இன்னைக்கு சினிமா துறை என்ன பண்ணுது ஒரு ஸ்கூல்ல போய் 15 வயசுல ஒரு பையனை கூட்டு கர்ப்பமாக்குற மாதிரி ஒருத்தன் படம் எடுக்கிறான் அப்ப வந்து அவன் அங்கே அதை ஸ்கூல்ல ட்ரை பண்ணி பாக்குறான் இதெல்லாம் வன்மையா வந்து ஊடகங்கள் நீங்க கண்டிக்கணும் கண்டிக்காம அதை ஊக்குவிக்கிற காரணத்தினால நாங்க கண்டிக்க வேண்டிய இடத்துக்கு நாங்க தள்ளப்படுறோம் சாதியவாதிகள் கையில எடுத்துட்டு நாடார் மேட்டிமணி செட்டியார் மேட்டிமணி எல்லாத்தையும் ஓபன் இல்ல அப்ப நீங்க ஸ்கூல்ல சாதி பார்த்து ஸ்கூல்ல ஒண்ணு இல்ல ஒரு சினிமால ஒரு படம் வந்திருக்கு ஆதலால் காதல் செய்ய அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு பிளஸ் டூ படிக்கிற பையன் ஒரு பொண்ணை கூட்டு போயிருவான் அந்த பொண்ணுக்கு கர்ப்பம் ஆயிரும் அந்த பொண்ணு வந்து கர்ப்பத்தை கலைச்சிருவா அந்த படத்தை வந்து ஒரு சிறந்த காவியமா எடுத்து ஒருத்தன் காட்டுறான் அதை வந்து எந்த ஊடகத்துறையும் இது வரையும் தப்புன்னு கண்டுபிடிக்கல அப்ப 12வதுல லவ் பண்ணி ஒரு பொண்ணை வந்து கர்ப்பமாக்குறது சிறந்தது நீங்க சொல்றீங்களா நான் அது தப்புன்றேன் அது தப்புன்னு சொல்றேன் என்ன நீங்க ஜாதியவாதின்னு முத்திரை குத்துங்க கொலகாரன் படமே ஒரு விழிப்புணர்வு சார் அப்படி பாக்குறீங்களா நீங்க உங்க பார்வையை ஏன் தப்பாவே வைக்கிறீங்க அத வந்து 17 வயசு பையன் விழிப்புணர்வா பாப்பானா நான் காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பாப்பானா அரசாங்கம் வந்து சமூக விரோதிகள் அதை கையில் எடுத்துட்டு இளம்பெண்களை ஏமாத்துறாங்க சரி அந்த நாடக காதல் விஷயத்துல நீங்க சொல்றீங்க சில சாதியவாதி பாஸ்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்க அதுல இந்துக்கள்னு போட்டிருக்கேன் அடுத்த வார்த்தையை படிங்க நீங்க இதை கேப்பீங்கன்னு அதுல அடுத்த வார்த்தை போட்டிருக்கேன் அதாவது இந்துக்கள் எல்லா மதத்திலும் இந்த தவறு நடக்குதுன்னு நான் போட்டிருக்கேன் நீங்க அந்த வார்த்தையை மிஸ் பண்றீங்க பாத்தீங்களா அடுத்த வார்த்தையை சேர்த்து படிக்க மாட்டீங்க நீங்க சாதிய நோக்கத்தோட தான் உங்களுடைய பயணமும் இருக்குது உங்களுடைய குரூர பார்வையும் அப்படிதான் இருக்கு எங்க நான் வந்து சாவர வரைக்கும் ஜாதியவாதி தான் அதுல எந்த மாற்றம் கருதும் கிடையாது நான் சாவர வரைக்கும் நாடார் தான் நாடார் சமுதாயத்துக்காக தான் தலைமுறை கொண்டு போய் திணிக்கிறீங்க நான் சாதியை வந்து அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வு கொண்டு போறேன் இந்த மாதிரி சாக்கடையில விழுந்து உங்க வாழ்க்கையை சீரழிக்காதீங்க உங்களுக்கான வாழ்க்கை இந்த பரந்த உலகத்துல நிறைய இருக்குது இது போன்ற ஒரு சீரழில் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு பேரு இந்த உலகம் வந்து உங்களை தூற்றும் உங்களை மதிக்காதுன்றேன் இதை விட்டுட்டு நீங்க இந்த காதல் போன்ற கர்மாந்திரத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த பரந்த உலகத்தில் நீங்க வாழ்றதுக்கும் சாதிக்கிறதுக்கும் நிறைய இருக்குது காதல் போன்ற இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி ஏமாறாதீங்கன்னு சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க சுருகன வட்டத்தில் காதலில் மாட்டி நீ அப்படியே அழிஞ்சு போன்ற நான் என்ன சொல்றேன் அதை விட்டுட்டு வெளியே வா உனக்கான பரந்த உலகம் இருக்குது நீ சாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு வருஷம் நீ தாண்டிட்டேனா உன் வாழ்க்கையே வேற லெவலில் போயிரும் நான் சொல்றேன் உங்க பாதையிலே வந்து கேட்கறேன் நீங்க உங்களுக்கு காதலே வந்ததே இல்லையா எனக்கு என் மனைவி மேல காதல் வருது நான் ஏன் அடுத்தால போய் காதலிக்கணும் ஏங்க நான் கட்டின என் மனைவியை காதலிச்சுட்டு போறேங்க அதுதாங்க சொல்றேன் ஒழுக்கன்றது என்ன தெரியுமா அயல் நாட்டுக்காரனுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் காதல் வர வயது தப்புங்க 23 வயசுக்கு மேல நீங்க ஒருத்தைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டீங்கன்னா அது உண்மையா நீங்க 23 வயசுல பண்றது எல்லாமே 23 வயதில் உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டால் அந்த பெண்ணும் அவன் கலையெழுத்துன இல்ல இல்ல அது வந்து இல்ல ஒரே விஷயம் சொல்றல கடவுள் படைச்ச படைப்புல எனக்கு கையுங்காலும் நல்லா கொடுத்துருக்கான் ஒருத்தவன் ஊனமா படைச்சிருக்கான் அதை போய் நான் மாத்த முடியாது விவரம் தெரிஞ்சு நான் கிணத்துல விழுந்து நான் சாவேன்னு ஒருத்தன் சொன்னா அவன் ஒண்ணும் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுங்க 23 வயசுன்றது ஒரு விவரம் தெரிஞ்ச வயசு நீ பக்குவப்பட்ட வயசு 23 வயசு உங்களால ஏத்துக்க முடியும் நான் ஏத்துக்கலங்க என்னைக்குமே அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அதான் அவன் தலையெழுத்துன்றேன் நான் ஏத்துக்கிறதுக்கும் அவன் தலையில் ஒருத்தன் போய் நான் சாவதான் போறேன் கிணத்த தான் இப்ப நான் இருக்கிறேன் நான் இருக்கிற வரையும் தடுத்து பாக்குறேன் என் கண்மறையா போய் ஒருத்தன் கிணத்துல விழுந்து சாவறானா நான் முழிச்சு தூங்கிட்டு இருக்கேன் முழிச்சா போய் பார்க்க காலம் கணிந்து வரும்ன்றது மட்டும் உங்களுடைய வார்த்தையில இருந்து என்னால காலம் கணியாதுங்க இல்ல 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 மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த கேப் நான் எப்படி பாக்குறேன்னா காதல் வந்து நீங்க நல்லா கேக்குறீங்க எல்லா ஊர்லயுமே ஒரு இப்ப எங்க ஊர்ல எடுத்தீங்கன்னா ஒரு திருவிழா நடக்கும் எல்லா ஊரும் சமுதாயத்திலயும் எல்லா சாதி சடங்குலையும் வந்து ஒரு கல்யாணம் நல்ல வீடு எல்லா வீடு எல்லாம் நடக்கும் அந்த இடத்துல மாமன் பொண்ணு அத்தை பொண்ணை பார்த்துதான் இந்த மிந்திலாம் காதல் வரும் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு இருக்க சினிமா மோகம் என்ன பண்ணுதுன்னா பள்ளி பருவத்துல ஒரு பொண்ணை எப்படி கிரேஸ் பண்றது ஒரு பைக்கை வச்சுட்டு ஒரு பொண்ணை எப்படி கிரேஸ் பண்ணி மயக்கிறது இது மாதிரி வர்றதுனால தான் இந்த சும்மா வெட்டியா தெரிஞ்சிட்டு இருக்காங்க போட்டுட்டாவே ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துடும் அந்த 17-18 வயசு இருக்கு பாத்தீங்களா திருமணம் அந்த வயதை சொல்லி சொல்றேன் அந்த 17-18 வயது இருக்குல்ல அது மேல ஒரு கிரேஸ் வரும்
ஒரு அதாவது பார்த்தவொன்னே ஒரு அழகாக இருக்கும் அந்த கிரேஸ் வரும். அந்த மயக்கத்தில் மயங்கிறதான் அதை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையே வந்து வேறு லெவல். அந்த மயக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வழியை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து நீ தடுமாறிடக்கூடாது. நீ உன் தடம் மாறிச்சுன்னா உன் வாழ்க்கையோட தடமே வர. நீ 17 வயசில் மாறினா 47 வயசு வரையும் அந்த குற்றத்தில் தான் நான் பார்க்குறவெல்லாம் சொல்லுவான். டே ஓடி போனவை பொண்ணுறா, அவள் கெட்டு போனவ பொண்டா, யார் சமக்க போகிறா, அந்த பொண்ணு தான் சமக்க போகிறா. அன்னைக்கு வந்து நீங்களும் நானும் போய் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நம்ம நிற்க மாட்டோம். அந்த இடத்துல நீ தடுமாறிறாரு அப்படின்ற விழிப்புணர்வு நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதற்கான கடமையை நாங்கள் சாகிற வரையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரி, காதலர் தினத்தன்று நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது ஒரு லவ்வர்ஸ் யாராவது பீச்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு பார்க்லேயோ உட்காந்துருக்காங்க, அவங்களெல்லாம் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுறது, அவங்கள தாலி போடுறது, அவங்கள மிரட்டுறது, அடிக்கிற இந்த சம்பவங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இதனுடைய நீட்சி நீங்கள் அடுத்து அங்கே தான் போய் நிற்பீங்க? அதாவது அது போன்ற சட்டத்தை கையில் எடுக்கிற சமுதாயத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். காரணம் தெரியுமா? அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? யாராவது இந்த மீடியா வெளிச்சதுக்காண்டி செய்வாங்க. அது நீங்கள் சொல்கிறது. இன்னைக்கு நாங்கள் நாங்கள் ஒரு சுயவர நிகழ்ச்சி வச்சிருக்கோம். எங்கள் சமுதாயத்துக்கான சுயவர நிகழ்ச்சி வச்சிருக்கோம். அந்த டேட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோன்றது பாருங்க. இது தவறு. அன்னைக்கு ஆமாம் சுயம் டேட் கரெக்டாக வச்சிருக்கேன். வேற என்ன சுயவர நிகழ்ச்சி வச்சு எங்கள் சமுதாய மக்கள் சென்னையில் இருக்க அத்தனை பேரும் ஒன்று கூட்டுறோம். ஒன்று கூட்டி அந்த இடத்துல நாங்கள் இது பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடத்தணும். எல்லா சமுதாயமும் எடுத்து பண்ணுங்க. எல்லா சமுதாயம் இது போன்ற சுயவர நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இந்த போல திருட்டு பசங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். இந்த போல பொறுக்கிங்க வெளியே வர மாட்டாங்க. அதாவது சமுதாய தலைவர்கள் அரசியல் அது போன்ற விஷயங்கள் மட்டும் செலுத்தாமல் சமுதாயத்தில் எங்கெங்கே சீர்கேடு நடக்குதோ அதை வந்து திருத்த வேண்டியது சமுதாய தலைவர்களுடைய கடமை. அதை வந்து எல்லா சமுதாய தலைவரும் பண்ணணும். நான் வந்து என்ன மட்டுமே சொல்ல அனைத்து சமுதாயம் பண்ணணும். தேவர் சமுதாயம் பண்ணணும், வன்னியர் சமுதாயம் பண்ணணும், எல்லா சமுதாய தலைவர்களும் இது போன்ற விஷயங்களை பண்ணும்போது தான் அந்த மக்களுக்கான விழிப்புணர்வு கிடைக்கும். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது என்னோட கடமை. பண்ணி காதல் செய்து அவங்க வாழ மாட்டாங்க, நம்ம வாழ்ந்து காட்டுவோம்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்கன்னு ஏன் அந்த முடிவுக்கு? இல்லை, அரசாங்கமே 23 வயசுல தான் கல்யாணம் பண்ணு சொல்லுது. நீங்க 23 வயசுக்கு மேலே லவ் பண்ணுங்க. இது வயது தான் பிரச்சனை. இங்க வந்து வயது தான் பிரச்சனை. அப்ப வயசு 20, அதான் நான் மீண்டும் கேக்குறேன், 23 24 வயசுக்கு மேல ஒரு முடிவு எடுத்துட்டா பரவாயில்ல. அவங்க தலையெழுத்துன்ற ஒரே வார்த்தை எனக்கு இல்ல, அது வந்து தலையெழுத்து. ஒரு விஷயம் நான் சொல்றல, இப்ப நான் வந்து 17-18 வயசு இருக்குமோ அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், காலேஜ் போறேன். காதல்ல வந்து 17-18 வயசு பொண்ணு காதலிக்கிறது மட்டும் தான் தப்பு? எனக்கு வந்து தப்பு இல்ல, 23 வயசுக்கு மேல தலையெழுத்துங்க. அவன் வந்து தெரிஞ்சே தப்பு பண்றான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களா, ஒரு 23 வயசுக்கு மேல அவன் சுயமா உழைக்க ஆரம்பிச்சிடும், அவன் சம்பாதிப்பான், அவன் தெரிஞ்சே அவன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த இடத்துக்கு போயிருக்கான். அந்த இடத்துல போய் நம்ம அவனை திருத்த முடியாது. நான் பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளையை படிக்க அனுப்புறேன். நீங்க படிக்க அனுப்புற இடத்துலயும் காலேஜ்லயும் பண்ற தவறுகளை நான் தவறுன்றேன். அவன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அவன் வாழ்க்கை வந்து விதிவசம் மாறி போச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. கடவுளுடைய படைப்புல எப்படி ஊனங்களை தவிர்க்க முடியாதோ இது போன்ற ஊனங்கள் நடக்கதான் செய்யும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா நீங்க மெனக்கட்டு ட்ரேஸ் பண்ணி ஒரு கோடீஸ்வரனை பொண்ணை பிடிச்சி அந்த கோடீஸ்வரன் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளை ஏமாத்தி அவகிட்ட இருந்து பணம் வாங்கணும் நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதை முற்றிலுமா சொல்லிடுறேன். எல்லா காதலும் நானும் அப்படி இல்லைன்னு சொல்றேன். அதையும் நான் ஏத்துக்க மாட்டே. அப்படி பண்றவர்கள் நான் தவறுன்றேன். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சாதிய மற்றும் சமூக பதற்றங்கள் மூலம் கலப்பு திருமணங்கள் செய்வதனால் குறையும்னு சொல்றாங்க. சமூகத்தை முன்னோக்கி அழைத்து செல்லும் ஒரு சமூகத்தை அடுத்து ஒரு சமுதாயத்தை அழிக்கும். அதான் சொல்றேன்ல, ஒரே ஒற்றுமை எப்படிங்க கொடுக்கும்? ஒரே திரும்ப சொல்றல, ஒரு விஷயத்தை ஆழ்ந்துதான் சொல்றேன். அதாவது ஆடை அவசரப்பட்டு பிப்ரவரி பொறுமையா உட்கார்ந்து ஆடை போட்டிருக்க மேல பொன் மேல கை வச்சா தப்பு இல்லைன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி உட்கார்ந்து ஆழ்ந்து யோசிச்சு நீதிமன்றம் சொல்லிருக்கு. அப்படிதானே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆனா நீங்க தான் நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு பிரச்சனை. அதாவது ஆடை போட்டிருக்க பெண்ணை தொட்டா தவறு இல்லைன்னு சொல்லிச்சு பாத்தீங்களா அந்த நீதிமன்றம்? அப்படிப்பட்ட நீதிமன்றத்தை நான் எப்படி நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு பிரச்சனை. யாரையும் மதிக்க மாட்டேன்றீங்க. நான் யாரையும் மதிக்க மாட்டேன். இப்ப கூட நீங்க கேட்டீங்க வீசில உட்கார்ந்துருக்கவங்களை போய் அடிப்பீங்களா? பொருளாதார சிந்தனையாலும் சாதி அமைப்புகளாலும் தடுக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்காது. நாங்கள் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோன்றேன். அதை தான் சொல்கிறேன்ல, சட்டம் சட்டம் உங்களை தண்டிக்கும். தண்டிக்கிட்டு நீங்கள் போய் தடுத்தா. அதாவதுங்க ஒரே விஷயம் சொல்கிறேன், இந்த சட்டம் எப்போ திரும்ப தண்டிக்க வருது? ஒருத்தன் ஓடி போயிட்டு அந்த பொண்ணே நாளைக்கு ரோட்டிலேருந்து கதறது கதறது பார்த்தீங்களா, அன்னைக்கு இந்த சட்டம் வந்து கூட்டு போனோம் தண்டிக்க மாட்டேங்குது. அன்றைக்கி என்ன திரும்ப சொல்லுது, மேஜர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கும் தண்டனை கொடுக்காமல் ஓடி போன பொண்ணுக்கு என்ன பண்ணுது, அசிங்கமாக ஒரு பேரை கொடுத்து அந்த பொண்ணை வந்து மூளையில் தள்ளுது. அன்னைக்கு இந்த சட்டம் அவனை தண்டிச்சுன்னா நாங்கள் வர வேண்டியது சார். அவங்க வாழ்ந்து காட்டு வாழ்றவங்க இல்லை, வாழ்றவன் ஏன் ஸ்டேஷனுக்கு ஓடி வரான், வாழ்றவன் ஏன் கோர்ட்டில் போய் டைவர்ஸ் கேட்க வரான்? அப்போ இங்கெல்லாம் வரவங்க யாரு? இங்கெல்லாம் அவங்க சட்டம் போய் என்ன பண்ணிச்சு, அங்கெல்லாம் அவங்க சட்டம் போய் என்ன சீர்திருத்தம் பண்ணிச்சு, அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாததுனால தான் நாங்கள் உட்காந்து பேசி அடிப்படை மாட்டோம்.
மாற்றதுக்காக பேசிட்டு இருக்கோம். சார் உங்க சாதி வெறி இதெல்லாம் கொண்டு நாங்க அடிப்படை மாற்றதுக்காக பேசிட்டு இருக்கோம். அடிப்படையில் நீங்க தவறு செஞ்சாதான் இந்த பிரச்சனை வருது. அடிப்படை மாற்றணும் தான் சட்டம் சொல்லுது. அடிப்படை மாறலன்றோம். 10 வருஷமா அப்புறம் டைவர்ஸ் கேஸ் ஏன் கோர்ட்ல நிக்குதுன்னு கேட்றேன். கலப்பு திருமணம் பண்ணா 10 வருஷமா டைவர்ஸ் கேஸ் ஏன் கோர்ட்ல போய் நிக்கறான்? இல்ல நீங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் பண்றான். நீங்களா சுயம்பரம் பண்றது போய் ஒரு வீட்ல பேசி கல்யாணம் பண்றது இதெல்லாம் டைவர்ஸே வர்றது இல்ல. வராது. 99% வராதுங்க. நான் ஏங்க ஒரே வார்த்தை 1000 வார்த்தை எடுத்து காட்டுங்க. திரும்ப சொல்றேங்க. நீங்க போயிட்டு ஆர்டிஐ போட்டு பாருங்க. காதல் திருமணம் பண்ணவும் போய் அதிகமா நிக்கறானா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவும் போய் கோர்ட் வாசல் அதிகமா நிக்கறானா பாருங்க. ஈக்குவலா நீங்க சொல்ற காதல் திருமணம் பண்ணதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு விருப்ப திருமணம் பண்ணவங்களே விருப்ப திருமணத்தோட விருப்ப அதாவது நீங்க சொன்னீங்க ஹைகோர்ட் வச்சிருக்கீங்க ஒரே வார்த்தையில அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. விருப்ப திருமணம் பண்ணவும் 10% வந்து நிக்கறாங்க. காதல் திருமணம் பண்ணவும் 80% போய் நிக்கறாங்க. இன்னைக்கு பணமும் புகழும் சொத்தும் தான் இவனை வந்து காதல் பண்ண வைக்கிறதே தவிர்த்த இவனோட அந்தஸ்தை மாத்திரத்துக்காக தான் இவன் போய் காதல் பண்றானே தவிர்த்து உண்மையான காதல் இவன் போய் பண்ணவே இல்ல. ஏங்க 18 வயசுல வரதா அப்ப நீங்க காதல் சொன்னீங்கன்னா அது இல்லைன்னு அந்த அன்புக்கான வார்த்தையே நீங்க பணம் நீங்க வெள்ளக்காரம் இல்ல நீங்க வெள்ளக்காரம் முன்னாடியே போனீங்கன்னா நான் ஒண்ணு பண்ண முடியாது. அயல் நாட்டுக்காரனோட நம்ம வெறுக்கிறோம் அவனை நம்ம விரட்டி அடிச்சிட்டோம். இல்ல நீங்க எனக்கு பேட்டி கொடுக்க கார்ல வராம மாட்டு வண்டியில் வந்திருக்கலாம் இல்ல எல்லாரும் வந்தா எனக்கு மாட்டு வண்டி விக்க சொல்லுங்க நாளைக்கு வாங்குறேன். இல்ல அதே போல ஒண்ணுமே இல்ல மாட்டு வண்டி வாங்கி கொடுங்க நாளைக்கு நான் ஓட்டிட்டு வரேன். இதுல இருக்கு மாட்டு வண்டியில வரது ஒண்ணும் கேவலம் இல்லையே. இல்ல சார் நான் என்ன கேக்குறேன் அவங்க தலையெழுத்துன்னு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்காங்க அவங்க வாழ்ட்டு விடுங்க. ஏன் பிரிச்சு ஏங்க அவன் வாழ்ந்தானே எனக்கு என்னங்க வேலை இருக்கு. அவ நாளைக்கு அந்த பொண்ணு கண்ணை கசிட்டு வரும்போது நாங்க தானே போய் நிக்கிறோம். ஏன் அவங்கள வாழவே விட மாட்டேன்றீங்க நீங்க? அவ கண்ணை கசிட்டு உங்களுக்கு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு வாழாம கண்ணை கசிக்கிட்டு வரும்போது தான் எங்களை எங்களோட கிட்ட வந்து நிக்கும் போதே எங்களுக்கு பிரச்சனை. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல வாழ வெட்டியா இருந்தா அந்த அதுக்கு கீழே இருக்க ரெண்டு பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு? அப்ப அதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பேசுவீங்க? சரி அப்ப அவ தவறு பண்ணிட்டாங்கிறதுக்காக மாத்தீங்கல்ல. அடிக்கடி ஒரு வார்த்தையை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திருக்கீங்க. அதுவும் குறிப்பா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய நாடக காதல்ன்ற வார்த்தையை. நாடக காதல்ன்ற ஒன்று இல்ல. அது வந்து எங்கள் அதாவது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை குறிவைத்து சொல்லப்படுகின்ற நாடக நீங்க இல்லன்னு சொல்ற விஷயத்தை நான் ஆதாரத்தை நான் கேமரா முன்னாடி சொல்றேன். இல்ல இல்ல நான் தரேங்க. நீங்க இல்லன்னு சொல்ற விஷயத்தை நான் ஆதாரபூர்வமா நான் நிரூபிக்கிறேன். நான் இருக்குன்றேன். நாடக காதல்ன்றேன். அதை எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு பையன் காட்டல. நான் 10 காட்டுறேன். நீங்க நாடக காதல் இல்லன்றீங்க. நான் அந்த ரெக்கார்டு சொல்றேன். நான் இருக்குன்றேன். நான் நிரூபிச்சு காட்டுறேன்றேன். இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன? நீங்க அந்த நாடக காதல கோட் பண்றதே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் இது பண்ணுதுன்றீங்க. நான் இது போய் இவ்வளவு நேரம் பேசி இல்ல இவ்வளவு நேரம் நான் எந்த சமுதாயத்தை பத்தியும் பேசல. எந்த சமுதாயத்தையும் நீங்க பேசல. ஆனா நீங்க எழுதியிருக்கிறது அப்படிதான் எழுதியிருக்கீங்க. அதுப்பட்ட ஒரு சமூக சுத்து உனக்கு புரியுதா? உங்களுக்கு எதிர் அதாவது சொல்லுவான் ஒருத்தன் பச்சை புடவை கட்டினவெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நான் பேசுனது எல்லாத்தையும் குற்றமா இருந்தா எதிரில இருக்கலாம் குற்றவாளி குற்றவாளி இல்லாதவங்களும் குத்தாதுங்க. நான் ஒரு விஷயம் பொதுவா எழுதுறேன். அது வந்து குற்றம் செஞ்சவனை குத்துது அப்படின்னா அது அவனோட பிரச்சனை. இதை ஒரு விழிப்புணர்வா எடுத்து ஏற்படுத்தணும். ஏன்னா வந்து தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தப்பு நடந்துச்சுன்னு சொல்றதை விட நடக்கிறதுக்கு முன்னாடி நீ விழிப்புணர்வா ஏற்படுத்து. உன்னோட சமுதாய பெருமையை உன் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டு போய் சொல்லு. நீ விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்றோம். நாங்க வெள்ளக்காரன் ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணலன்றோம். எனக்கு காதலர் தினம் வேணான்றேன். எப்படி காதலர் தினத்துக்கு எதிரி? எதிரி ஆமா. ஏங்க வெள்ளக்காரன் வேணாம் அடிச்சு விரட்டிட்டீங்க. வெள்ளக்காரன் கொண்டு வந்து உட்கார வைங்க. காதலர் தினத்தை பொறுத்தவரையில் காம காதலும் நீங்க சொல்ற பணத்துக்கு ஆசைப்படும் காதலும் வேண்டான்றீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் சார். நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.